ஹலோ, வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான முருங்கைப்பூவில் பொரியல் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை விட முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைப்பூ ஃப்ரெஷ்ஷானது, நல்லா ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, அவ்வளோதான். முருங்கைப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா உடனே செஞ்சுருங்க. மேக்ஸிமம் 1 day, அதுக்கப்புறமா வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், ஆயில் விட்டுக்கலாம். இருந்தாலும் நெய் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பாருங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூ ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாவே போதும். பூ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 minute ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இதை வதங்கினதுக்கப்புறம், பூ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய இருக்குன்னு நிறைய ஆட் பண்ணிட்டா அப்புறம் கசக்கும். ஸோ சால்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணவே போதும். நம்ம ஆல்ரெடி ஆனியன் வதக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் சால்ட், அவ்வளோதான். இதுவே போதும், நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைப்பூ எப்போயெல்லாம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாஃப் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக விடலாம். இப்போ தண்ணி நல்லா எவாபரேட் ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையை விட முருங்கைப்பூ ரொம்ப நல்லது. கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான், பட் கிடைச்சா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது, கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 minutes வேக வைக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகட்டும் முருங்கைப்பூ. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கைப்பூ. நான் சொல்ல மறந்துட்டேன், கடைசியில் கொஞ்சமாக துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முருங்கைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருங்கைப்பூ எப்படி வந்ததுன்ட்டு
கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ முருங்கைப்பூ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.